ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு அவேர்னஸ் சம்பந்தமான ஒரு விஷயம். பேங்க் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுது, எந்த மாதிரி பேங்க் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்குமே தெரியல. அப்படி தெரியாத காரணத்தினாலதான் வந்து ஒரு ஃபேக்கான பேங்க் ஒருத்தர் கிரியேட் பண்ணி அதுலேயும் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐயோட லைசன்ஸே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒருத்தன் பேங்க் ஆரம்பித்து அதுலேயும் நம்பாளுங்களை அதில் ரெக்ரூட்டும் பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன, இந்த பிரான்ச் எல்லாம் கூட தொடங்கி இதுல எப்படி எல்லாம் வந்து பற்பற விஷயங்கள்லாம் இருந்தா இவர் ஏமாத்தினாருன்னா எப்படியுமே புரியல. ஆர்பிஐயோட லைசன்ஸ் சுத்தமா எதுவுமே வாங்காமையே வாங்கின மாதிரி ஃபேக்கான சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அம்பத்தூர்ல கடந்த ஒரு வருஷமா ஒருத்தர் பேங்க் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரு பேரு சந்திரபோஸ். இவரோட வயசு வந்து 42. இவரு லண்டன்ல எம்பிஏ படிச்சுட்டு அங்க கொஞ்ச காலம் பேங்கிங்ல வேலை செஞ்சுட்டு இதே மாதிரி பேங்கை வந்து இங்க தொடங்கணும்னு இங்க தொடங்கியிருக்காரு. தொடங்குனது பிரச்சனை கிடையாதுங்க, ஆனா தொடங்குறது ப்ராப்பரா ஒரு லைசன்சிங்கோட தொடங்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஃபேக்கான ஒரு மோலியான ஒரு பேங்க் பேர் ஆரம்பிச்சு அதுலயும் ஜனங்களை வந்து அதுல டெபாசிட்ஸ்ல இருந்து எல்லாம் ஒரு ப்ராப்பரான பேங்க் மாதிரி ஒருத்தர் ரன் பண்ணியிருந்திருக்காரு. இவரை ரன் பண்ணுறதும் இல்லாம இதுல வந்து ஜனங்களும் இதுல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு நார்மல் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாத்துக்கும் உண்டான டாக்குமெண்ட்ஸும் அவர் வச்சிருந்திருக்காரு. நார்மலா நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கேவைசி ஒன்றும் சொல்லி ஓபன் பண்ணும், நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லி நம்மளை வந்து பேங்க் செக் பண்ணி நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்னு இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம நோ யுவர் பேங்க்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவோம் அந்த நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. கேஒய்சி இப்போவே கேஒய்பி ஆயிடுச்சு, நோ யுவர் பேங்க். உங்கள் பேங்க், இந்த பேங்க்கில் ஒரு டெபாசிட்டோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த பேங்க்கோட என்ன சொல்ல ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு தான் நம்ம வந்து இதை வந்து அணுகணும். ஆனால் அந்த மாதிரியே அணுகாமையே கிட்டத்தட்ட 3000 கஸ்டமர் வந்து இந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டை வச்சுருந்துருக்காங்கன்னா இதில் என்ன பியூட்டின்னா, சென்னையில் 1700 பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் அங்கங்கே வந்து நிறைய ஒரு என்ன சொல்ல அங்கீகரிப்பட்ட பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அதன் மூலமா அவங்களுடைய வைப்பு நிதியெல்லாம் வந்து சேமிச்சு வச்சு அதுல அவங்க வந்து அவங்களோட மணியை செக்யூர் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா போலியான பேங்கை நம்பி ஏமாந்துருக்காங்க. இதுல என்னன்னா, எந்த ஒரு கஸ்டமருமே இவங்க மேல வந்து புகாரே கொடுக்கலையாம். ஆர்பிஐயே வாலண்டியா கண்டுபிடிச்சு அதன் மூலமா போலீஸ்ல புகார் கொடுத்துருந்த காரணத்தினாலதான் இது வந்து தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 பிரான்சஸ் வெவ்வேறு ஊர்ல வந்து இவர் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. மதுரை, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், விருதாச்சலம், திருவண்ணாமலை, இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிரான்ச் ஓபன் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவருக்கிட்ட ஒரு 2000 பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்களா. இதில் என்ன பியூட்டினா, இந்த பேங்க்ல ஜாயின் பண்ணணுமே 2 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் இவருக்கு லஞ்சமாக கொடுத்துலாம் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி வச்சுருந்துருக்காராம். இதுவே ஒரு போலியான பேங்க், போலியான பேங்க்லேயே காசு குத்துலாம் ஏமாந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதர் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மதிப்பிலான டிரான்சாக்ஷன்ஸ் இந்த பேங்க் மூலமா பண்ணியிருந்திருக்காரு. இவரோட வங்கி கணக்கில் சுமார் 56 லட்சம் ரூபாய் இருந்திருக்கு. அது போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவரை நம்பி நிறைய பேர் டெபாசிட்ஸ்லாம் போட்டிருக்காங்களாம். இவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு டெபிட் கார்டுலாம் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னா, டெபிட் கார்டு வந்து ஐசிஐசிஐ பேங்கோட டெபிட் கார்டு அச்சசலா அதை எடுத்துக்கிட்டு அதன் மேலே ஆர்பி அவருடைய பேங்க் நேமான
அந்த பேங்க் நேமை வந்து மேலே ஸ்டிக்கரிங்காக போட்டிருக்காரு ஷார்ட் ஃபார்மில். இந்த பேங்கோட பேர் வந்து ஊரக வேளாண் விவசாயிகள் கூட்டுறவுக்கு வங்கியாக ரூரல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த பேங்க் தான் வந்து அதில் வந்து ஷார்ட் ஃபார்மாக ஆர்ஏஎஃப்சின்னு அவர் ஐசிஐசி அந்த இடத்துல வந்து இவர் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்காரு. இதில் டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கு. இவர் வெளிநாட்டிலேருந்து எல்லா அந்த பேங்க்கு தேவைப்பட்ட அந்த மிஷின்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க பாஸ்புக் மிஷின்லேருந்து எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்கியிருக்காராம். ப்ராப்பராக ஒரு பேங்க் எப்படிலாம் செயல்படுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.